வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம நேற்று பார்த்தோன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ரெட் கலர் கேண்டில்ஸிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 5990 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 6026 மேலே போனால் மட்டும்தான் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் நம்ம சார்ட்டிங் டூலும் செல் சிக்னல் கொடுத்துருக்கு. அந்த காரணத்தினால மார்க்கெட் அதோடைய டவுன் ட்ரெண்டை தொடர்ந்து கண்டினியூ பண்ணியிருக்கு. பல முறை இந்த 5966 தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வர முயற்சி செஞ்சுருக்கு. இறுதியாக ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே போக முயற்சி செஞ்சுருந்தாலும் நம்மளோட மூவிங் ஆவரேஜில் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 5944 வரைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இறுதியாக 5981 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது எல்லாம் நடந்திருக்கு. எப்பவும் போல் நம்ம சார்ட்டிங் டூல் நல்ல ட்ரேட் சிக்னல் கொடுத்து நம்மளை கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருந்தது அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் 5966 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. முதலாவது மார்க்கெட்டோடைய க்ளோசிங்கை விட கம்மியாக மறுபடியும் ஓப்பன் ஆகுது. இது செல்லர்ஸுக்கே சாதகமான வாய்ப்பை அதிகரிக்குது. இன்றைக்கி க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் இருக்கிறனால இன்றைக்கி க்ரூட் ஆயில் ட்ரேடர்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு முக்கியமான நாளாக அமைது. சரி, இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்த்தோன்னா, நம்மளோட திட்டத்துலேயும் முடிவுலையும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 6026 மேலே க்ரூட் ஆயில் ப்ரைஸ் போய் ஸ்ட்ராங்காக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்து க்ளோசிங் கொடுத்தா தான் அந்த ப்ரைஸ் வந்து இன்னும் நிறைய பையர்ஸை பார்ட்டிசிபேட் பண்ண என்கரேஜ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும். அடுத்த டார்கெட் ஜோனான 5920 டார்கெட் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி எதிர்பார்க்குறோம். எப்பவும் போல் நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் கண்டிப்பாக ட்ரேடிங் பண்ணுறப்போ உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.